வெல்கம் டு கெரி தமிழன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய கணக்கீட்டாளர் தேர்வு அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் எக்ஸாமோடைய சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சில இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அண்டு சில PDFs அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வாங்குறதுக்காக சில இதுக்காக நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்காக நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்துறை வாரியம் வந்து அறிவிச்சிருந்தாங்க எவ்வளோ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இதுவும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கணக்கீட்டாளர் தேர்வு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கீட்டாளர் தேர்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75,000 வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க, அதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மொத்தம் வந்து 1300 போஸ்டிங் கணக்கீட்டாளர் தேர்வுக்கு மட்டும், அசஞ்சருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மொத்த போஸ்டிங் 1300 போஸ்டிங். நல்லா பாருங்கள், டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் வந்து பார்த்திங்கன்னா 75,000 அண்டு வந்து டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1300. இது ரெண்டையும் போய் பாருங்கள், அப்ளிகேஷனும் பாருங்கள் வேகன்சி பாருங்கள், ரெண்டுமே 1000 தான் இருக்குது, எல்லுக்கு போகலை, ஐ மீன் லட்சத்துக்கு போகலை. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி சைடு போனீங்க அப்படின்னா குரூப் 2வாக இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 2வும் குரூப் டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4 அண்ட் விஓ எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல, எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவே வந்து பார்த்திங்கன்னா 14 லட்சம் அந்த சம்திங்கில் இருந்துச்சு, குரூப் 2 வந்து 10 லேக்ஸ் 7 லேக்ஸ் அந்த மாதிரி சம்திங்கில் இருந்துச்சு, எல்லாமே லட்சத்தில் தான் இருந்துச்சு. பட் வேகன்சி வந்து பார்த்திங்களா எல்லாமே 1000 தான் இருக்கும். இப்போ ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கண்டக்ட் பண்ண 2019 கண்டக்ட் பண்ண அந்த டிஎன்பிசி குரூப் 4மே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 9000 இருந்துச்சு, ஆனால் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி 1000 இருக்குது, டோட்டல் அப்ளிகேஷன் வந்து லட்சத்தில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் வந்து பார்த்திங்கனாக்க 1000 தான் இருக்குது, அதே மாதிரி வேகன்சியும் பார்த்திங்கன்னா 1000 தான் இருக்குது, ஐ மீன் 75,000 1003. ஸோ அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப 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 காம்படிஷன் கம்மி. ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்டா, இது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்டா நிறைய பேர் வந்து பிகாம் அந்த மாதிரி இதை தான் பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் காம்படிஷன், பிக் பிளாட்ஃபார்ம் இது வந்து, இந்த காம்படிஷன்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு விட பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வெளியே போயிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போக போகிறோம் அப்படின்ட்டு வந்ததுனால உங்கள் மைண்டை எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். ஓகே சரி, ஓகே, 75,000 போஸ்டிங் வந்துருக்கு, 75,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 போஸ்டிங் டோட்டல் போஸ்டிங். ஸோ இந்த 75,000 நம்ம 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25,000, அதாவது பார்த்திங்கன்னா 25,000 நம்மளுக்கு கிடையாது. இந்த 3 25,000 பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 25,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சரி ஓகே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய சில கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அந்த 25,000 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்கோம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த செகண்ட் இருக்கக்கூடிய இந்த 25,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அப்ளை பண்ணிட்டோம், ஐயோ 500 வேறு பே பண்ணிட்டோம், 700 வேறு பே பண்ணிட்டோம், அது வந்து கம்யூனிட்டி வைஸாக. ஸோ இவ்வளோ இப்போ 700 பே பண்ணிட்டோம், ஸோ 500 பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவங்க மைண்டில் தாட் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால சரி ஓகே அப்பப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் படிச்சுக்கிட்டுருப்பாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 25,000 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறோம். சில பேர் வந்து பெட் கட்டிப்பாங்க, இந்த இடம் நான் போகிறேன்டா, இந்த டிஎன்மிபியில் இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த கணக்கீட்டாளர் தேர்வில் நானும் இந்த 1300 ஒரு ஆளாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பெட் கட்டிப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை அவன் பேரண்ட்ஸ்டையோ சில பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இவன் என்னடா படிச்சுக்கிட்டே இருக்க எப்போயுமே வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே ஓகே இந்த இடம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டு போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த 25,000 பேர். ஸோ அப்போ அந்த 75,000 உண்மையாக எஃபர்ட்டு போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தா 25,000 பேர் தான். அப்போ இந்த 1300 போஸ்டிக்கான நல்ல ஒரு காம்படிட்டிவ் கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
25,000 தான். அப்போ நம்மளுடைய மைண்டு படி பார்த்தா, கால்குலேஷன் படி பார்த்தா, டோட்டல் அப்ளிகேஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான். அப்போ 1,300 போஸ்டிங்க்கு 25,000 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ ரொம்ப 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 கேண்டிடேட் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கணக்குப்படி வச்சுக்கோம். அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இது தான், ஒரு போட்டியான ஒரு எக்ஸாம் தான் இது, இந்த எக்ஸாமை பொறுத்தளவே. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஐ மீன் இந்த 1,300 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு இவ்வளோ வேகன்சி, எஸ்டிக்கு இவ்வளோ வேகன்சி, பிசிக்கு இவ்வளோ வேகன்சி, எம்பிசிக்கு இவ்வளோ வேகன்சின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 1,300 வேகன்சியுமே பிரிஞ்சிடும். அண்ட் இந்த 25,000 டோட்டல் ரிசியூ அப்ளிகேஷனும் பிரிஞ்சிடும், ஒவ்வொரு கம்யூனிட்டியாக பிரிஞ்சிடும். அப்படி பிரியும் போது எம்பிசியா ஓகே 300 போஸ்டிங், அப்போ 300 போஸ்டிங் எத்தனை பிரிங்க, ஒரு 2,000 பேர் இருப்பாங்க. அப்போ அதுலேயே பார்த்தோம்னாலும் ரொம்ப 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 கம்மியாக வந்துடும் நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஐ மீன் அந்த போட்டிக்காக நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இது கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மியாயிருவாங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பேருக்கு 1,300 போஸ்டிங் இருக்குது. அப்போ இந்த 25,000 நம்ம ஒரு ஆள் கரெக்டாக எஃபர்ட் போட்டு டெய்லியும் கரெக்டாக கரண்ட் அஃபேர் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், ஜென்டர் ஸ்டடி எடுத்து படிச்சுட்டுக்கோம், கரெக்டாக எஃபர்ட் போட்டுக்கிட்டுக்கோம் அப்படின்னா இந்த 1,300 போஸ்டிங் நம்மள ஒரு ஆளாக வருவோம். ஸோ இதனால் ஒரு நாளைக்கு ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த 25,000 நீங்களும் ஒரு ஆளாக இருந்து கண்டிப்பாக அந்த வீடியோ படுத்துக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த 25,000 ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 25,000 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்து இந்த 1,300 போஸ்டிங்கில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்து வரவீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நாளைக்கு 8 hours வந்து கண்டிப்பாக இதுக்காக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து வின் பண்ண முடியும். அந்த 8 hours நான் சொல்லியிருந்தேன், 5 hours வந்து ஜென்ரல் ஸ்டடிக்கு, 2 hours வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு 1 அண்டு இப்படி 1 hour வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2க்கு வந்து இப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி 8 hours வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக நம்மளும் இந்த 1,300 போஸ்டிங்கில் ஒரு ஆளாக வரலாம். ஓகே சரி ஓகே. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் அப்ளிகேஷன் ரிசியூ வந்து பார்த்திங்கன்னா 32,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணல, இது வந்து ரொம்ப அதில் வந்து 75,000 பேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, இதில் வந்து 32,000. பட் அதே வகையில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியும் கம்மி தான். ஸோ 32,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதையும் 3 டிவைட் பண்ணலாமே. ஸோ டிவைட் பண்ணமாக்க 10,660 வரும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 10,660 ஓகே அப்ளை பண்ணலாம், செகண்ட் இயருக்கு 10,660 அப்ளை பண்ணிட்டும் படிப்போம் அப்படின்ற தாட் தான். ஸோ நம்மளுடைய காம்படிட்டிவ் அது மீன் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 10,066 பேர் தான். இந்த 10,066 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 இதுக்கு சாரி நான் வந்து டைப் பண்ணல. ஸோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்கிட்டே தான் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. ஸோ கிடைக்கிற டயத்தில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும், ஸோ டைமை வந்து தயவு செய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க, ரிட்டர்ன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ டயத்தில் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நான் நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ டைமே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற டயத்தில் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. காலையில் இருந்துச்சுனாக்கா நைட்டு வரைக்கும் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வச்ச மாதிரி ஒவ்வொரு வேலை இருக்குது. ஸோ டயத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கரெக்டாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக படிங்க, பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் சொல்ல வரேன், இப்போ எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஃபியூச்சர் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோடு இருப்பீங்க. அதுக்காக இந்த டயத்தில் நல்லா படிங்க. ஸோ இந்த 10,660 பேர் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 500 நான் டைப் பண்ணலை, சாரி 500. ஸோ 500 பார்த்துங்க வெறும் 10,000 பேர் தான். ஓகே 10,000 பேருக்கு 500 வேகன்சி, நான் சொல்லவே தேவையில்ல, கம்மியான போட்டியாளர்கள் தான், அதிக வேக்கன்சி. ஸோ கரெக்டாக இந்த 10,000 நீங்களும் ஒரு ஆளாக இருந்து கரெக்டாக எஃபர்ட் போட்டு இந்த 500 நீங்களும் ஒரு ஆளாக வாங்க, தயவு செய்து படிங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் சரௌண்டிங்கில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ எடுத்து ஒரு இப்போ கூகுளில் போய்ட்டு ப்ரௌசிங் பண்ணியோ இல்லை அப்பப்போ கிடைக்கிற நோட்ஸ் வச்சு எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தயவு செய்து அப்படி படிக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சில பேர் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசிக்கு வேறு படித்த கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்காமல் இருக்க மாட்டீங்க. ஐ திங்க் என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 200,000 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakh பேர் வந்து டிஎன்பிசிக்கு ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி படித்தவங்களுக்குலாம் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப 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 சிம்பிள் தான். டிஎன்பிசியும் இந்த டிஎன்இபியும் கம்பேர் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸாம் தான். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதில் சிபிடி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரோ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீல் பண்ணவே வேணாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய பேர் எஸ்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே இது தான் இங்கே இருக்கும், ஏன்னா அங்கேயுமே டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க.
பேங்கிங் எக்ஸாமோ இல்லை சிபிடி டெஸ்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்இபியுமே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் வந்து பெண்ணை வச்சு இது பண்ண போகிறீங்க, பட் அங்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட் மவுஸை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க போகிறீங்க. பட் அங்கே என்ன டைமிங் இருக்கோ, இங்கேயும் டைமிங் இருக்கோ, பட் இங்கே டைமிங் இருந்தாலும் நம்மளோட இது தான் மைண்டு தான் டைமிங். பட் அங்கே வந்து கம்ப்யூட்டர் வந்து டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த சாப்டர் பார்ட் 1 வந்து க்ளோஸ் ஆகிட்டு பார்ட் 2 ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமிங் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ உங்களோட சொல்லணும்னு தோணுச்சு இதெல்லாம். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், வெல் ப்ரிப்பேர், ஆல் தி பெஸ்ட். வீட்டுக்குள்ளே இருங்க, சேஃபாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.